கருவறை புற்றுநோயை தடை செய்யறதுக்கு சொல்லி பாலியல் உறவுல தேவையில்லாத சம்பந்தங்கள் உருவாகிறதால ஏற்படுறத நோய்களை தடை செய்யறதுக்காக வேண்டி என்று ஒரு வேக்சின் இப்ப ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அதை பாஸ் பண்ணி எம்ஓஎஸ்மார்களுக்கு அது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல இதே எம்ஓஎஸ்மார் உங்களோட பாடசாலைகள்ல வந்து உங்களோட பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் வச்சு படிச்சு கொடுக்க போறாங்க எப்படி நோய் வராம வினா செய்யறன்னு. இப்ப நடந்து கொண்டிருக்க நாட்டில் ஹொட்டா இப்ப நடக்குது. நான் இப்ப ரெண்டு கிழமைக்கு முன்னாலே ஒரு எம்ஓஹெச்ஓட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளால ஸ்கூல் ஸ்கூலா போயிட்டுருவோம். அதுக்குரிய அவ்வளோ ரிப்போர்ட் அவ்வளோ தகவலையும் சேகரிச்சு யூனிசெஃபால் அதை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி கவர்மெண்ட் அதை அப்ரூவல் பண்ணி இப்ப அதுக்குரிய ஃபவுண்டேஷன் வேலைகள் எல்லாம் நடந்துட்டு. வேக்சின் ஒன்று அடிக்க போறான். அந்த வேக்சினை இங்கிலாந்து கவர்மெண்ட் கனடா ஜெர்மன் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இந்த வேக்சின் கருவறை புற்றுநோயை ஏற்படுத்தும் என்றதுக்காக வேண்டி அவாய்ட் பண்ணின அதே வேக்சின் இங்க படப்போகுது. பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் அடிப்பான். இது யதார்த்தங்களை சொல்றேன், நீங்க தெரியாண்டா கேட்டு பாருங்க நாட்டில் என்ன நடக்குது. அதனால மேலான சகோதரர்ல பெரியோர்ல ஒரு ஒரு மருத்துவத்தை நாடி போறதா இருந்தா அந்த மருத்துவத்துடைய ஆள அகலங்கள் தெரிஞ்சிருக்கும். யார் யார் அனுபவிச்சாங்களோ யார் யார் நோயால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க என்ன நடந்துச்சு. 22 வயசு வாலிபரை கொண்டு வந்து மாளிகாவத்தில டயலஸ் பண்ணிட்டு அந்த ஆட்டால வந்து கொண்டிருக்க கொள்ள யாரோ சொல்லி எங்கள்கிட்ட வந்தார். அந்த பொடியனுக்கு 17 டயலஸ் நடந்தாச்சு. டயலஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ரத்தத்தில் நாங்க வித்திட்டு முளைக்காது, அதுல எவ்வளோ உயிரணுக்கள் கலட்டப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னால் அந்த உடம்புல நாங்க எப்படி முயற்சி செய்யல. அந்த நேரத்துக்கு நாங்க அவங்களுக்கு சொல்ற நீங்க ரெண்டு மருத்துவத்தையும் செய்யுங்க, என்ன இல்லாட்டி நாங்க கையடிச்சு மௌத்தான கதை வரும். ரெண்டையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க, அதையும் செய்யுங்க. கிட்னி பேஷன்ஸ் யாராவது கண்டீங்கண்டா நீங்க சொல்லுங்க சூரா இன்ஷிரா அலம் லக்க சதுரன் என்ன இந்த சூறாவை 700 முறை ஓதி ஊதி தண்ணி குடிக்க சொல்லு. ஒரு தண்ணி ஒன்றுக்கு ஓதி ஊதி 3 நாளுக்கு அந்த தண்ணியை குடிக்கிற, 4வது நாள் மறுவா ஓதி ஊதுற வேற ஒரு தண்ணி எடுத்து இப்படி தொடர குடிச்சுக்கொண்டு போக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 2 ரோசா பூ சாப்பிட சொல்லுங்க. என்னது ரோசா பூங்க? கொஞ்சம் பெரிய பூவால வேலனை கொண்டு அந்தி கொண்டு சாப்பிட சொல்லுங்க. அடுத்தது ஸ்வீட் மெலோன் சொல்லி கொண்டீங்க தெரியுமா? ஃபுட் சிட்டியில் விற்பாங்க இந்த ஓட்ட மெலோன். அதுக்கு என்ன சொல்ற? இந்த கொமட்டுக்கா என்ன உங்களோட ஊர்ல சொல்ற? உங்களோட வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டோம் பத்தக்கா கணிக்கமடு. அது மாதிரி ஒன்று ரோஸ் கலர் தோலோட வரும், ஆரஞ்ச் கலர் ரோஸ் கலர் மாதிரி தோலோட வரும். அதுக்கு ஸ்வீட் மெலோன்னுவாங்க, ஃபுட் சிட்டியில் இருக்க இம்போர்ட் பண்ற ஐட்டம் ஒன்று. அதுட தோலை சீவி எடுத்து அதுட அரவாசி தோலுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த அளவு தண்ணியில் ரெண்டு ஊற்றி அதை ஒன்றுக்கு ஒத்து வைக்கணும். அம்மந்த நெருப்புல மண் சட்டியில் அமர்ந்த நெருப்புல கொதுப்பாட்டி வத்த விடுங்க. வத்த விட்டதுக்கு பின்னால இந்த தண்ணிய அந்த நாளையில ஃபுல்லா குடிச்சு முடிக்க சொல்லு. காலையில இருந்து ராவைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொடுக்குற.
எந்த கிட்னி நோயாளிக்கு சக்தி போதோ அவருக்கு ரோஹானி பிரச்சனை நினைச்சுக்கோங்க. அவருக்கு ஒன்று செஹராய்க்கும் இல்லண்டா ஜின்னத்துடைய தாக்கமாய்க்கும், அதுக்குரிய மருத்துவம் செய்யுங்க. ஹிஜாமா செய்யறவங்களுக்கு யாருக்கு சரி அனுபவம் என்ன கேட்டு பாருங்க. நான் 1000 ஹிஜாமாக்களுக்கு மேல செஞ்சவன். என் வைஃபும் அவ்வளவு ஹிஜாமா செஞ்சிருப்பாங்க. ஹிஜாமா செஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஹிஜாமாவுடைய நேரத்தில் மயக்கம் வரும். ஹிஜாமாவுடைய நேரத்தில் யார் மயங்குறாரோ அவருக்கு ரூஹானி பிரச்சனை இருக்கும். ஹிஜாமான ரத்தம் குத்தி எடுக்கிற, ரத்தம் குத்தி எடுக்கிற பாயிண்ட்கள் பொதுவா சுன்னத்தான பாயிண்ட்கள், உச்சம் தலை பொடரி நரம்பு. நான்டா பொதுவா பொடரியில ஹிஜாமா செய்ய ஏலான்னு சொல்றவங்களுக்கு ஹிஜாமா செய்யற இல்ல. என்ன பொடரி நரம்புக்கு, இதுதான் நரம்புகள் அனைத்துடைய தலை நரம்பு, பொடரி நரம்பு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்க பொடரி நரம்பை விட மனுஷனுக்கு சமீபமானவங்க. அப்படின்னா பொடரி நரம்பை விட சமீபமான ஒரு நரம்பு இல்ல. பொடரி நரம்புல இருந்து ஹிஜாமா செய்யறதுக்கு இது அநேகமான நோய்களை வெளியாகும். பொதுவா அக்யூபஞ்சர் மருத்துவத்தில் 1800 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல பிரதான பாயிண்ட்ஸ்ல ஆகவுமே தலைமை பாயிண்ட் வந்து பொடரி நரம்பு, அடுத்தது உச்சந்தலை. 1400 வருஷத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா உடைய அந்த பாயிண்ட் அதை முடிவெடுத்தாங்க, உச்சந்தலை பொடரி. அதுக்கு முன்னால இந்த குனிஞ்சா மிதக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் இருக்கு, முள்ளால மிதந்துடும் அந்த இடம், காதுகளுடைய 2 அடி. அது மாதிரி அஜுபு நம்ப இருக்கக்கூடிய இடம், அதாவது பித்தட்டோட சேர்ந்து முதுகு முள்ளு முடியக்கூடிய இடம். அடுத்தது காலுடைய பாதத்துடைய மேல் பகுதியில் 2 இடம். இப்படியான இடங்கள் தான் சுன்னத்தான பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இவைகள் சுன்ன பாயிண்ட் ஏன்னு சொல்றோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த இடங்கள்ல ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜாமா செய்ய கொள்ள மயக்கம் வந்தா மயங்கிறதுக்கு விடுங்க, மயங்கிறதுக்கு விடுங்க, யாரும் டென்ஷனா வேணும். மயக்கத்தோடையே ரத்தத்தை வெளியாகும். ஏனென்றா அதுல இருந்து ஷைத்தானியத்து வெளியாகுது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வியர்வை வரும், முழு உடலும் நலஞ்சிடும், அவ்வளவு இருக்கும். அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க, ஒன்று ஹிஜாமா செய்யப்பட்டவங்க இல்லைன்னா செஞ்சவங்க. முழு உடலும் வேறதுக்கு பின்னால அவர் கண்ணை முழிச்சு பாப்பார், ஆகல. அப்ப தேனை கொஞ்சம் தண்ணியில கரைச்சு கொடுங்க குடிக்கிறது. அவர் அதுக்கு பின்னால சொல்லுவார், என் வாழ்க்கையில நான் என்றைக்கும் அடையாத ராகத்தை படையிறேன் என்றுவார்.